முன்னதாக எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா நினைவிடங்களில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை செலுத்தினார். அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலுக்கான வெற்றி சான்றிதழை எடப்பாடி பழனிசாமி பெற்றுக்கொண்டபோது அதிமுக நிறுவனர் எம்ஜிஆர் அணிந்திருப்பதைப் போன்ற தொப்பியையும் கண்ணாடியையும் தொண்டர்கள் மாட்டிவிட எடப்பாடி பழனிசாமி மகிழ்ச்சியுடன் அதனை அணிந்து கொண்டார். இது தொடர்பான வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது. எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக தீர்ப்பு வந்ததையடுத்து நெல்லையில் அதிமுகவினர் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் அதிமுகவினர் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். விழுப்புரம் காந்தி சிலை பகுதியில் அதிமுகவினர் ஒன்று திரண்டு பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் அதிமுகவினர் சார்பில் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். எடப்பாடி பழனிசாமி வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சராவார் என்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கூறியுள்ளார். உயர்நீதிமன்ற தீர்ப்பு மற்றும் பொதுச் செயலாளர் பதவியேற்பு குறித்து அதிமுக தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்ப்போம். தேர்தல் ஒரு திருப்பு முனையாக அமையும். அந்த திருப்புனையில் மாண்பு எடப்பாடியார் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமுறை பொதுச் செயலாளராக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சட்டபூர்வமாகவும் தொண்டர்களுடைய பேராதரவோடும் பொதுச் செயலராகிவிட்டார். மிகுந்த மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. சட்ட ரீதியாக அணுகி இன்று வெற்றி பெற்றிருக்கின்றோம். எல்லோருடைய விருப்பம் நிறைவேறி இருக்கின்றது. அந்த விருப்பத்தின்படி உறுதியோடு அண்ணன் இபிஎஸ் அவர்கள் தலைமையிலே பணியாற்றும். அதிமுகவின் எட்டாவது பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி பதவியேற்றுள்ள நிலையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் இதுவரை பொதுச் செயலாளர் இருக்கையில் அமர்ந்தது யார் யார் என்பதை தற்போது பார்ப்போம். 1972 அதிமுகவை தொடங்கிய எம்ஜிஆர் அக்கட்சியின் பொதுச் செயலாளராக 1978 வரை நீடித்தார். அவரை அடுத்து நெடுஞ்செழியன் 1980 வரை இப்பொறுப்பில் இருந்தார். எம்ஜிஆர் நெடுஞ்செழியனை அடுத்து கட்சியின் தலைமை பொறுப்பிற்கு வந்த பாவு சண்முகம் 4 ஆண்டுகள் 275 நாட்களும் ராகவானந்தம் 1 ஆண்டு 216 நாட்களும் அதிமுக பொதுச் செயலாளர்களாக இருந்தனர். இவர்களை அடுத்து மீண்டும் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்ட எம்ஜிஆர் இறுதிக்காலம் வரை பொதுச் செயலாளராக இருந்தார். எம்ஜிஆர் இறப்பிற்கு பின்னர் 1989 அதிமுகவின் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்ட ஜெயலலிதா அன்று முதல் அவர் இறக்கும் வரை 27 ஆண்டுகள் 300 நாட்களுக்கு அந்த பதவியில் தொடர்ந்தார். அவரை தொடர்ந்து வி கே சசிகலா வெறும் 48 நாட்கள் மட்டுமே அதிமுக தலைமை பொறுப்பை ஏற்றிருந்தார். தற்போது எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் 8வது பொதுச் செயலாளராகவும் அந்த பதவியை அலங்கரிக்கும் 7வது தலைவராகவும் உருவெடுத்துள்ளார். தமிழ்நாட்டை அதிக காலம் ஆட்சி செய்த கட்சி என்ற பெருமையுடைய அதிமுகவில் ஒற்றை தலைமை பிரச்சினை பல நாட்கள் கழித்து தற்போது முடிவுக்கு வந்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து சபரிமலைக்கு சென்ற பேருந்து விபத்திற்குள்ளானதில் 20 பக்தர்கள் காயமடைந்தனர். பங்குனி ஆராட்டு திருவிழாவினையொட்டி சபரிமலையில் சுவாமி தரிசனம் செய்வதற்காக மயிலாடுதுறை மாவட்டம் மாயவரத்திலிருந்து 9 குழந்தைகள் உட்பட 64 பேர் பேருந்தில் சென்றிருந்தனர். தரிசனத்தை முடித்துவிட்டு திரும்பிய போது நிலக்கல் அருகே இலவங்கல் என்ற இடத்தில் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் 20 பக்தர்கள் காயமடைந்தனர். தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு மற்றும் காவல்துறையினர் பொதுமக்களின் உதவியுடன் விபத்தில் சிக்கியவர்களை மீட்டனர். காயமடைந்த அனைவரும் கோட்டையம் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சிகிச்சை பெறுபவர்களில் ஒருவர் மட்டும் கவலைக்கிடமாக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் 7 ஆண்டுகளுக்கு பிறகு வருவாய் நிதி பற்றாக்குறை குறைக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்திற்கு பிறகு பதிலுரை அளித்த நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மற்ற மாநிலங்களை ஒப்பிடுகையில் தமிழ்நாட்டில் வரி மற்றும் நிதி பற்றாக்குறை குறைவாகவே உள்ளதாகவும் சிறு குறு தொழில் நிறுவனங்களை ஊக்குவிக்கும் வகையில் மின்சார கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார்.
தொடர்ந்து அதிமுக ஆட்சியில் 4 ஆண்டுகளாக தாலிக்கு தங்கம் வழங்கப்படவில்லை எனவும், கடந்த அதிமுக ஆட்சியில் 110 விதியின் கீழ் அறிவிக்கப்பட்ட திட்டங்களில் 27% மட்டுமே நிறைவேற்றப்பட்டதாகவும் கூறினார். அவங்க தேர்தல் வாக்குறுதியில காலை உணவு வழங்கப்படும் என்று அவர்கள் கூறியிருந்தார்கள். இறுதியாக எங்கள் வாக்குறுதியில் இல்லாததை மக்களுக்காக முதலமைச்சர் செய்து காமித்திருக்கிறார். அவங்கள் வாக்குறுதியில் அவங்க செய்ய முடியாததை எங்கள் வாக்குறுதியில் இல்லாத திட்டத்தை முதலமைச்சர் செய்து காட்டிருக்கிறார். கடந்த 2 ஆண்டுகளில் திமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களில் 86% செயல்படுத்தப்பட்டு உள்ளதாகவும், அதிமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களையும் திமுக அரசு மாற்றியமைத்துள்ளதாக கூறினார். மேலும் தமிழ்நாட்டில் 7 ஆண்டுகளுக்கு பிறகு வருவாய் நிதி பற்றாக்குறை குறைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். வேளாண் நிதிநிலை அறிக்கையின் மூலம் சுமார் 70 லட்சம் விவசாயிகள் பயனடைந்துள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். வேளாண் நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்திற்கு பிறகு பதிலுரை அளித்த வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம், திமுக அரசு பொறுப்பேற்றவுடன் கரும்பு சாகுபடி பரப்பு அதிகரித்துள்ளதாகவும், கடந்த ஆண்டை விட உணவு தானியங்கள் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அதன்படி 11,73,000 ஹெக்டேர் அதிகமாக உணவு தானியம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாகவும், 5,33,000 ஹெக்டேர் பரப்பளவில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். மரவள்ளி செய்ய வேண்டாம், அதுக்கு ஒரு திட்டம். பருத்தி செய்ய வேண்டாம், அதுக்கு ஒரு திட்டம். இங்கே பலா பயிர் பண்ணுங்க, அதுக்கு ஒரு திட்டம். எல்லாருடைய எண்ணங்களை கோட்ட உருவமாக இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறோம். இந்த அறிவிப்பு எல்லாம் விவசாயிகளுக்கு, விவசாயிகளுடைய வாழ்க்கையிலே வசந்தம் வீசுகின்ற அறிவிப்புகள். இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் 119 அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும், இதன் மூலம் சுமார் 70 லட்சம் விவசாயிகள் பயனடைந்துள்ளதாகவும் கூறினார். பருவம் தவறிய மழையால் பாதிப்பிற்குள்ளான விவசாயிகளுக்கு 20,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அம்பாசமுத்திரத்தில் விசாரணைக்காக அழைத்து வரப்பட்டவர்களின் பற்களை அடித்து உடைத்து துன்புறுத்தியதாக விழுந்த குற்றச்சாட்டு தொடர்பாக மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து வழக்கினை பதிவு செய்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் காவல் நிலையம் கண்காணிப்பாளராக பணியாற்றி வந்த பல்பீர் சிங் விசாரணைக்காக அழைத்து வருபவர்களின் வாயில் ஜல்லிக்கற்களை போட்டு அடித்து பற்களை பிடுங்குவதாக அதனை வழக்கமாக கொண்டிருந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக சாராட்சியர் முகமது சபீர் ஆலம் விசாரணை நடத்தி வரும் நிலையில் குற்றச்சாட்டிற்கு உள்ளான பல்பீர் சிங் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டார். இந்நிலையில் நாளிதழில் வெளியான செய்தியை அடிப்படையாக கொண்டு மாநில மனித உரிமை ஆணையம் தாமாக முன்வந்து வழக்கு பதிந்துள்ளது. இந்த விவகாரம் தொடர்பான விசாரணை நடத்தி 6 வாரங்களுக்குள் அறிக்கையை தாக்கல் செய்ய உள்ள மனித உரிமைகள் ஆணையத்தின் ஐஜிக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. தொடர்ந்து செய்திகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். புதுச்சேரியில் பணிநீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்கள் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் கடந்த 2015-16 ஆம் ஆண்டு பொதுப்பணித்துறையின் கீழ் 1,800 பேர் பணியமர்த்தப்பட்டனர். தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது பணியமர்த்தியதாக கூறி தேர்தல் ஆணையம் இவர்களை பணிநீக்கம் செய்தது. இந்த நிலையில் இவர்களில் ஓராண்டு பணி முடித்த 716 பேருக்கு பணி வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார். முதலமைச்சரின் இந்த அறிவிப்பு நியாயமற்றது என்றும், மீதமுள்ளவர்களுக்கு பணி வழங்க வேண்டும் என்றும் கூறி பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்தனர். வேற 716 பேர் அறிவிக்கிறாங்க. ஒரு வருஷம் பேச்சு, ரெண்டாவது பின்னாடி வந்த அத்தனை பேருமே நாங்க ஒரு இன்னும் ஒரு 750 பேர் இருக்கோம். அவங்க எல்லாருமே மக்கள் முதல்வர் வைக்கப்பட்ட ஆளுங்க தான். நாங்களும் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் தான் எங்களையும் வேலைக்கு வச்சாங்க. அப்ப பாகுபாடு பார்த்து இந்த பிரிவினையை ஐயா அவர்கள் செஞ்சிருக்க கூடாது. அதனால மீண்டும் இன்னும் ஒரு 750 பேர் மீண்டும் இந்த அரசாங்கம் பணி நியமனம் செய்யறதுக்கான அறிவிப்பானை வெளியிடணும் எங்களுடைய கோரிக்கை. அனைத்து மாவட்டங்களிலும் அமைக்கப்பட்ட மாவட்ட ஏற்றுமதி ஊக்குவிப்பு மையங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார்.
சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை சார்பில் அனைத்து மாவட்டங்களிலும் ஏற்றுமதி ஊக்குவிப்பு மையங்கள் கட்டப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி வாயிலாக முடிவுற்ற கட்டடப் பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். மேலும் சிட்கோ தொழிற்பேட்டைகளில் மனை ஒதுக்கீடு பெற்ற தொழில் முனைவோர்களுக்கு முதலமைச்சர் பட்டாக்களை வழங்கினார். மேலும் சிட்கோ தொழிற்பேட்டைகளில் கட்டப்பட்டுள்ள பொது வசதி மைய கட்டடங்கள், கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் திறந்து வைக்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் தலைமைச் செயலர் இறையன்பு, அமைச்சர் தாமு அன்பரசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் நடைபெற்ற திமுக செயற்குழு கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ள முற்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. பெரியபாளையத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக செயற்குழு கூட்டம் நேற்று மாலை நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்ட செயலாளரும் கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏவுமான டி ஜே கோவிந்தராஜன் தலைமையில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தின்போது மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜன் சர்வாதிகாரி போல் செயல்படுவதாக எதிர்த்தரப்பினர் குரல் கொடுத்துள்ளனர். இதனால் கூட்டத்தில் பங்கேற்ற இருதரப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியது. திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் பிரத்யேக இணையதளம் முடங்கியதால் தரிசன டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய முடியாமல் பக்தர்கள் அவதியடைந்தனர். ஏழுமலையான் கோயிலில் நடைபெறும் மெய்நிகர் கட்டண சேவைகளுக்கான முன்பதிவு பகல் 11 மணிக்கு இணையத்தில் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்காக பக்தர்கள் ஆவலோடு முன்பதிவு செய்ய காத்திருந்தனர். ஆனால் காலை முதலே தேவஸ்தானத்தின் பிரத்யேக இணையதளம் முடங்கியது. இதனால் கட்டண சேவைகள், தங்கும் அறைகள் போன்றவற்றை முன்பதிவு செய்ய முடியாமல் பக்தர்கள் அவதியடைந்தனர். தற்காலிகமாக செயலிழந்த இணையதளம் விரைவில் பயன்பாட்டிற்கு வரும் என தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. பாலியல் புகாரில் சிக்கியதால் பாளையங்கோட்டை சிறையில் உள்ள பாதிரியாரை போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு அருகே பாத்திமா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் பாதிரியார் பெனடிக் ஆண்ட்ரூ. இவர் பேச்சிப்பாறையைச் சேர்ந்த 18 வயது இளம் பெண்ணுக்கு செல்போனில் பாலியல் ரீதியிலான தொந்தரவு கொடுத்துள்ளார். இது தொடர்பான புகாரில் பாதிரியார் பெனடிக் ஆண்ட்ரூவை கடந்த 20ஆம் தேதி கைது செய்து 15 நாள் நீதிமன்ற காவலில் பாளையங்கோட்டை சிறையில் அடைத்தனர். தற்போது இந்த வழக்கின் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய சைபர் கிரைம் போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர். இந்த நிலையில் சிறையில் இருந்த பாதிரியாரை போலீஸ் காவலில் எடுத்து விசாரித்து வருகின்றனர். காலி மது பாட்டில்களை டாஸ்மாக் கடைகளில் திரும்ப பெறும் திட்டம் கோவை மாவட்டத்தில் வரும் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. இது தொடர்பாக கோவை ஆட்சியர் கிராந்திகுமார் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இனிமேல் டாஸ்மாக் கடைகளில் மது பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் பெறப்படும் எனவும், காலி மது பாட்டிலை மீண்டும் டாஸ்மாக் கடைகளில் ஒப்படைத்து 10 ரூபாய் பணத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் எனவும் தெரிவித்துள்ளார். காலி மது பாட்டில்களை டாஸ்மாக்கில் திரும்ப பெறும் திட்டம் ஏற்கனவே நீலகிரியில் நடைமுறைப்படுத்தப்பட்ட நிலையில் வரும் 1ஆம் தேதி முதல் கோவை மாவட்டத்தில் நடைமுறைக்கு வருகிறது. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் தொகுப்பு ஊழியர்கள் பணி நிரந்தரம் கோரி விஷம் அருந்தி தற்கொலைக்கு முயன்றுள்ளார். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தொகுப்பு ஊழியர்களாக 200க்கும் மேற்பட்டோர் 13 ஆண்டுகளாக பணியாற்றி வருகின்றனர். பணி நிரந்தரம் கோரி இவர்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தியுள்ளனர். இந்நிலையில் மீதிக்குடி கிராமத்தைச் சேர்ந்த முத்துலிங்கம் பல்கலைக்கழக விளையாட்டு மைதானத்திற்கு சென்று விஷம் குடித்தார். அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் முத்துலிங்கத்தை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். விஷம் அருந்துவதற்கு முன்னர் முத்துலிங்கம் தொகுப்பு ஊழியர்களை நிரந்தர பணியாளர்களாக வேண்டும் என கோரிக்கை விடுத்து வீடியோ வெளியிட்டுள்ளார். கருணையே இல்லை. இது என்ன, எந்த விதத்தில் ரெண்டு வருஷத்தில் பரம்பான்னு வந்த எங்களுக்கு இந்த மாதிரி தண்டனை கொடுக்கணும். நாங்களும் இவ்வளோ கஷ்டப்படுறோம், அசிங்கப்படுறோம், ஃபீஸு கூட கட்ட முடியாத சூழ்நிலைகள்லாம் உண்டாகிறோம். பிள்ளைங்களும் பார்த்துக்க முடியல. சமுதாயத்தில் இந்த ஒரு பணத்தை வச்சுக்கிட்டு என்னடா வாருதுன்னு பார்க்கறது 13 வருஷமாக ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டாங்க. ஏதோ போகும்போது ஏதோ புண்ணியமாக போகணும், ஒன்றுத்துக்கும் பூமிக்கு பாரமாக போகக்கூடாது. அந்த ஒரு நல்ல நேரத்தில் மட்டும்தான் அந்த பதிவு. கர்நாடகத்தில் பட்டியலினத்தவருக்கு வழங்கப்பட்ட இடஒதுக்கீட்டில் உள்ஒதுக்கீடு வழங்கும் மாநில அரசின் முடிவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்கள் தீவிரம் அடைந்துள்ளன. உள்ஒதுக்கீடு அமலுக்கு வந்தால் தங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று கூறும் பஞ்சாரா மற்றும் போவி சமூக மக்கள் சிவமோகா ஷிகாரிபுரா நெடுஞ்சாலையை மறித்து மாநில அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். திங்கட்கிழமை போராட்டம் நடத்திய பஞ்சாரா சமூகத்தினர் முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா வீட்டின் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தினர். இதனையடுத்து போராட்டம் நடத்தியவர்களை போலீசார் விரட்டியடித்தனர். இந்த சூழலில் 2வது நாளாக போராட்டங்கள் தீவிரம் அடைந்தன. 2022-23 நிதியாண்டில் சுய உதவிக் குழுக்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை விட கூடுதலாக கடனுதவி வழங்கப்பட்டிருப்பதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு வழங்கப்படும் கடனுதவி குறித்து சட்டமன்ற உறுப்பினர் ஜி கே மணி கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், சுய உதவிக்குழு கடன் விண்ணப்பத்தின் அடிப்படையில் கடனுதவி உடனடியாக வழங்கப்பட்டு வருவதாக கூறினார். மேலும் மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு வழங்கப்படும் கடன் உதவியை கடன் தொகையாக பார்க்கவில்லை எனவும், சுய உதவிக் குழு
அளவில் பங்கேற்றுள்ள சகோதரிகளின் உழைப்பிற்கு கொடுக்கக்கூடிய நம்பிக்கை தொகையாக பார்க்கிறோம் எனவும் தெரிவித்தார். 2022-23 ஆண்டு நிதியாண்டில் எங்களுக்கு வழங்கப்பட்ட 25 கோடி ரூபாய் வங்கி கடன் இணைப்பாக சுய உதவி குழுக்களுக்கு எங்களுக்கு வழங்கப்பட்ட இலக்கு 25,000 கோடி ரூபாய். ஆனால் நாங்கள் இலக்கை விட அதிகமாக 25,022,19,00,000 ரூபாய் சுய உதவி குழுக்களுக்கு கடன் இணைப்பாக அளித்துள்ளோம். கட்டணமில்லா பயண திட்டத்தின் மூலம் மகளிர் 258 கோடி முறை பயணங்கள் மேற்கொண்டு பயனடைந்திருப்பதாக போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்திருக்கிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் அரசு போக்குவரத்துக் கழகத்தின் செயல்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அப்போது தமிழ்நாட்டில் உள்ள நகரப் பேருந்துகளில் 75% பேருந்துகள் கட்டணமில்லா பேருந்துகளாக இயக்கப்படுவதாகவும் இந்த திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு மகளிரும் தங்களது மாதாந்திர செலவில் 885 ரூபாய் சேமிப்பதாகவும் அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் உள்ள அரசு நூலகங்களில் வைஃபை அமைக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் வினாவிடை நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர்களின் நிதியிலிருந்து சிதிலமடைந்த நூலகங்களை புதிதாக கட்டித்தர நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று கூறினார். ஏற்கனவே கடந்த ஆண்டு அறிவிப்பின்படி ஒவ்வொரு நூலகத்தையும் நாங்கள் வந்து வைஃபை வசதியுடன் அதை கொண்டு வர வேண்டும். குறிப்பாக இந்த மாதிரி போட்டித் தேர்வில் தங்களை தயார்படுத்திக் கொள்கின்ற மாணவர்களுக்கு அது உபயோகரமாக இருக்கும் என்ற வகையில் தான் கடந்த ஜனவரி மாதம் அன்றைக்கு ஒரு முதல் கட்டமாக ஒரு 500 நூலகங்களை அது போன்று நாங்கள் மாற்றி அமைத்திருக்கின்றோம். இரண்டாவது கட்டமாக நம்முடைய அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் கேட்கும் பொழுது இரண்டாவது கட்டத்தில் கண்டிப்பாக அவருடைய தொகுதியை சார்ந்திருக்கிற அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்பதை தங்கள் மூலமாக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.